இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இபிஎஃப் சேமிப்பில் 30,000 வெள்ளி வரை மீட்க மற்றொரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் சேமிப்பில் முன்கூட்டியே குறிப்பிட்ட தொகையை மீட்கும் மற்றொரு திட்டத்தின் வாயிலாக கூடியபட்சம் 30,000 வெள்ளி வரை மீட்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவது குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரிசீலிக்க வேண்டும் என்று இபிஎஃப் சந்தாதாரர்களில் ஒரு பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொரோனா தாக்கத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பலர் பொருளாதார சிக்கலில் தொடர்ந்து உழன்று கொண்டு தவித்து வருகின்றனர். கூடியபட்சம் 30,000 வெள்ளி வரை மீட்பதற்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் நடப்பு நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று ப்ரோ ரயாட் என்ற மக்கள் அமைப்பின் தலைவர் கைருல் அன்வார் உஸ்மான் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டில் சுமார் 500,000 அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் மலேசியாவிற்கு தெரிவிக்கப்படவிருக்கின்றனர். இவர்களின் வருகை உள்ளூர் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புகளை பாதிக்க செய்யாது என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். ஆசியாவில் 15 நாடுகளிலிருந்து அந்நிய தொழிலாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள தொழில்துறைகளில் நிரப்பப்படவிருக்கின்றனர். இவர்கள் வேலை செய்யக்கூடிய துறைகள் அனைத்தும் மலேசியர்கள் ஆர்வம் காட்டாத தொழில்துறைகளாகும். குறிப்பாக தோட்டம், விவசாயம் மற்றும் கட்டுமானம் போன்ற தொழில்துறைகள் அந்நிய தொழிலாளர்களை கொண்டு நிரப்பப்படவிருப்பதாக அமைச்சர் சிவகுமார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் ஒற்றுமை பொங்கல் விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் முப்பெரும் விழாவாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. உழவர் திருநாளை கொண்டாடும் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தலைமையில் நடைபெற்ற ஒற்றுமை பொங்கல் விழா 2023 எனும் இந்நிகழ்வில் பல போட்டிகளும் பாரம்பரிய விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் முன்னிலையில் காலை 10:30 தொடங்கிய முதல் கட்ட நிகழ்வில் உரி அடித்தல், கோலமிடுதல், தோரணம் பின்னுதல், வழக்கு மரம் ஏறுதல், மாட்டுவண்டி சவாரி, இசை நிகழ்வுகள் என பல வகையான விளையாட்டுப் போட்டிகளும் கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்நிகழ்வுகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த ஒற்றுமை பொங்கல் விழாவிற்கு மெருகூட்டினர். மொழி, கலை, கலாச்சாரமே ஒரு இனத்தின் வேர். தமிழர்களின் அத்தகைய தொன்மை சிறப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறையினர் அவற்றை அறிந்திருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஒற்றுமை பொங்கல் விழா நடைபெற்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் மிக நேர்த்தியான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை பொங்கல் விழாவில் பத்துமலை திருத்தல வளாகமே தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் வண்ணமாக அவர்களின் பெருமையை உயர்த்தி பிடிக்கும் ஓர் உன்னத விழாவாக காட்சி தந்தது. இந்த மாபெரும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து சிறப்பித்தனர். மலேசிய தமிழர் தன்மான பேரியக்கத்தின் ஏற்பாட்டில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் பொங்கல் விழா துவக்கி வைத்தலும் திருவள்ளுவர் ஆண்டு துவக்கமும் நேற்று ஜனவரி 15 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 அளவில் பட்டாலிஞ்சயா தோட்ட மாளிகையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய தமிழர் தன்மான பேரியக்கத்தின் தலைவர் எழுத்தாண்மை ஏந்தல் பெரு அ தமிழ்மணி தலைமையில் மலேசிய தமிழர் தன்மான பேரியக்கத்தின் உறுப்பினர்கள் இந்நிகழ்வை நடத்தினர். பட்டாலிஞ்சயா தோட்ட மாளிகையில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் துணை அமைச்சரும் இந்திய சமூகத்தின் மூத்த தலைவருமான தான் ஸ்ரீ டத்தோ க குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ததுடன் உரையாற்றினார். நிகழ்வை ஒருமுகப்படுத்திய இயக்கத்தின் தலைமைச் செயலாளர் சிமு விந்தைக்குமரன் உட்பட உறுப்பினர்களும் பொதுமக்களும் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 6 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு பரிசான் நெசனலுக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையே பரிந்துரைக்கப்பட்டுள்ள
ஒத்துழைப்பு குறித்து எடுக்கப்படக்கூடிய எந்தவொரு முடிவும் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று மாயிக தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பகாத்தன் ஹரப்பானுடன் ஒத்துழைப்பது குறித்து பாரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகளுடன் கலந்து விவாதிக்கப்பட வேண்டுமே தவிர சில தரப்பினர் மட்டுமே சம்பந்தப்பட்டு ஒருதலைபட்சமாக முடிவெடுக்கக்கூடாது என்று விக்னேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்பு எது எது நடக்கக்கூடாது என்று எண்ணி இருந்தோமோ 15வது பொது தேர்தலுக்கு பிறகு மலேசியாவில் எதை வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேசியாவில் இன்று காலை கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 6.9 ரிக்டர் அளவில் பதிவானது. இது 37 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆச்சே மாநிலத்தில் கடலோர மாவட்டமான சிங்கிள் நகரிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் மையமிட்டிருந்தது. இந்த நில அதிர்வு சுமார் 48 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. பொருட்சேதம் உயிரிழப்பு குறித்து தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனினும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. பொது இடங்களில் வழிப்பறி கொள்ளை புரிவதை வழக்கமாக கொண்டிருந்த ஆடவன் ஒருவன் பிடிபட்டான். கடந்த வியாழக்கிழமை பினாங்கு ஜார்ஜ்டவுன் லோரோங் செனாமாட்டில் பெண் ஒருவர் காயம் அடையும் அளவிற்கு அவரை மோட்டார் சைக்கிளில் தரதரவென்று இழுத்து கைப்பையை பறித்துச் சென்ற 37 வயதுடைய அந்த நபர் நேற்று நள்ளிரவு சப்ராங்ப்ராய் சிம்பாங் அம்பாட்டில் கைது செய்யப்பட்டதாக தீமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். ஒரு போதை பித்தரான அந்த நபர் கடந்த ஆண்டில் பினாங்கு மாநிலத்தில் நிகழ்ந்த 2 வழிப்பறி கொலை சம்பவங்கள் உட்பட மேலும் சில குற்றவியல் சம்பவங்களுக்கு காரணமானவன் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சோஃபியான் சந்தோங் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.